என்னங்க சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிட வாங்க. நீ போ லட்சுமி, நான் வரேன். என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல லட்சுமி. இல்லங்க, நீங்க ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. அது என்னன்னு? வேற எதை பத்தி லட்சுமி நான் யோசிக்க போறேன்? எல்லாம் நம்ம வீட்டை பத்தி தான். அந்த வட்டி வந்து கெடு கொடுத்துட்டு போனதுல இருந்து இவ்வளவு நாளா எனக்குள்ள இருந்த பயம் இன்னும் அதிகமாயிருச்சு. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஆனா என்ன நடந்தாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என்னங்க, முன்னையாவது நம்ம கொடுக்க வேண்டிய தொகை பெருசா இருந்துச்சு, பயந்தோம். இப்பதான் அது பாதியா போயிடுச்சு. எப்படியாவது புரட்டிடலாங்க. தொகை கம்மி தான், ஆனா அதே நேரம் நமக்கான அவகாசமும் கம்மியா இருக்குல்ல. நான் சொன்ன மாதிரி பிள்ளைங்க பணத்தை கொண்டு கொடுத்தா நாம அங்க போவோம். இல்ல, நம்ம தலைவிதி இங்கேயே இருந்து அனுபவிப்போம். நாம இத தவிர வேற என்ன பண்ண முடியும்? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த வீடு நீங்க கஷ்டப்பட்டு கட்டினதுதான், உங்க உயிருக்கு சமமா அதை நீங்க நினைக்கிறீங்க தான். அத நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இல்ல, நம்ம கௌரவமா நினைக்கிற நம்ம வீட்டை மீட்கிறதுக்காக நாம பெத்த பிள்ளைங்களை ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாக்குறோமோன்னு தோணுது. வீடு வீடுன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை நிம்மதியா வாழ விடாம நம்மள மாதிரியே அவங்களையும் சங்கடப்படுத்துறோமோன்னு நினைக்கிறேன். நாம வயசானவங்க, வாழ்ந்து முடிச்சவங்க, எந்த கஷ்டத்தை வேணாலும் தாங்கிக்கிற அனுபவமோ பக்குவமோ நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அவங்க அப்படி இல்லையே. அவங்க வாழ போறவங்க இனிதான் அவங்க வாழ்க்கையில நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கும்போது வீட்டை மீட்டாகணும்ன்ற கட்டாயத்தை அவங்க மேல திணிக்கிறது தப்பு இல்லையாங்க? தப்பு இல்ல லட்சுமி. நான் ஒண்ணு என்னோட சுயநலத்துக்காக அந்த வீட்டை மீட்கணும்னு சொல்லல. போகும்போது நாம என்ன அதிகமா கொண்டுட்டு போறோம்? நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கான சொத்தா அவங்க அனுபவிக்கிற ஒரு விஷயமா அந்த வீடு இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அது காலகாலத்துக்கும் அவங்க வாழப்போற வீடு. அதை மீக்க அவங்க கஷ்டப்படாம வேற யாரு கஷ்டப்படுவாங்க? எங்க நம்ம பிள்ளைகளை கஷ்டப்படுத்துறோன்னு எண்ணம் எனக்குள்ள இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா அதே நேரம் இதை செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. கஷ்டம்தான், ஆனா அதை செஞ்சுதான் ஆகணும் லட்சுமி. அந்த வீட்டை மீட்டே ஆகணும்னு என்ன மாதிரியே என் பிள்ளைகளும் வைராக்கியமா இருக்காங்க. ஒரு தகப்பனா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சுட்டேன். பிள்ளைங்களா அந்த வீட்டை மீட்டு கொடுக்க அவங்க கடமையை செய்யறாங்களான்னு பார்ப்போம். எங்க அப்பா சொன்னதெல்லாம் கேட்டீங்களா? இப்படி ஒரு மாமனார் கிடைக்கிறதுக்கு போன ஜென்மத்துல நீங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். நமக்காகவும் நம்ம பிள்ளைங்களுக்காகவும் எங்க அப்பா எப்படி எல்லாம் யோசிக்கிறாரு பாத்தீங்களா? இதுக்கு அப்புறமாவது எங்க அப்பா சொல்றபடி கேட்டுக்கிட்டு அதுபடி நடந்துக்குங்க. இங்க பாருங்க, உங்க அண்ணன் அண்ணெல்லாம் பயங்கரமான ஆளுங்க. அதுலயும் கார்த்திக் செம்பா இருக்காங்க பாத்தீங்களா? உங்க அம்மாவையும் அப்பனையும் அப்படியே கைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. நமக்கெல்லாம் அந்த திறமெல்லாம் இல்லை. உங்க வீட்டில் மூணு ஆம்பளை பசங்க இருக்கிறதுலே வீக்கான ஆம்பளை பையனா? அது நீங்க தான். என்னங்க நான் சொல்றது புரியலையா? ஒரு 70 லாய்க்கில்லாத ஜென்மனு சொல்றேன். உங்களால ஒரு துரும்ப கூட எங்கிட்ட அங்கிட்ட எடுத்து வைக்க முடியாது. நீங்க எப்படி எங்களுக்கு ஒரு வீடு வாங்கி அதுல எங்களை கொண்டு போய் வச்சு பிள்ளைங்களை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து? ஐயோ அப்பா, நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. உங்களால ஒரு 70 கருமாந்தரத்தையும் பண்ண முடியாது. அதான் அதான் எங்க அப்பா கூட இருந்து பண்ணணும்னு சொல்றாரு இல்ல, ஒத்துப்போ. அதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? இங்க பாருங்க, கடைசியா சொல்றேன், அந்த வீடு நம்ம ரெண்டு பேருக்கும் தான் வரணும். அதுக்குதான் எங்க அப்பா போராடிட்டு இருக்காரு. அதை விட்டுட்டு
அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு ஏதாவது பேசுனீங்க, அப்புறம் இந்த வடிவு மனுஷியாவே இருக்க மாட்டா. சம்பாதிக்கிறது தாங்க புருஷ லட்சணம். ஒத்த பைசா சுயமா நின்று உங்களால சம்பாதிக்க முடியலனாலும் எங்க அப்பா உங்களை எவ்வளவு மரியாதை நடத்துறாரு. இப்ப கூட பாருங்க, அவரு ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு நம்மள கார்ல அனுப்புறாரு. இதுக்கே காலம் பூரா அவர் காலடியில கிடக்கணும். கரெக்ட் மேடம். பாத்தீங்களா, கார்ல ஏறி 5 நிமிஷம் கூட ஆகல, நம்ம பேசினத வச்சு இந்த டிரைவருக்கு உங்க லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. டேய் வண்டி நிறுத்துறா. போங்க சார். டேய் வண்டி நிறுத்துறா. என்னங்க இறங்கி போறீங்க? மேடம் சார், நான் இவ்வளவு கோவத்துல இறங்கி போறாரு. எங்க போயிட போறாரு? எப்படி ஒரு வீட்டுக்கு வந்ததுன்னு ஆகணும். நீ வண்டி ஏடு. ஓகே மேடம். இறங்கி போற வீட்டுக்கு வா. காய்கறி ஒரு சிரமமும் இல்ல. இதுல நல்ல பொழுது போகுது. இதெல்லாம் இத்தனை நாளா பண்ணாம தண்டமா உட்கார்ந்திருந்தோமே நினைக்கும் போதுதான் கோவம் கோவமா வருது. ஸ்கூல்ல படிக்கும் போது எங்க டீச்சர் ஒருத்தங்க சொல்லுவாங்க,
உலகத்திலேயே மிகப்பெரிய தப்புனா அது டைம் கில்லிங் தான். இவ்வளவு நாள நான் எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிருக்கேன்ல, நினைச்சு பார்த்தா எனக்கே கோவமா வருது. நீ வந்து சமைப்பேன்னு எனக்கு தெரியும், ரொம்ப நேரம் ஆகிய நீ வரலையா. சரி, நீ ஏதோ ஒரு இடத்துல மாட்டிருப்பேன்னு நானே சமைச்சிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் இந்த தண்டனையை அனுபவிங்க. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அண்ணி. நீங்க சமைச்சா கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். பாத்தியா, அப்படியே சமையல் கட்டு தூக்கி என் தலையில வைக்கலாம்னு பாக்குறல்ல. ஐயோ, அப்படி எல்லாம் இல்ல பிரியாணி. ஏய், இப்ப எதுக்கு பதற? சும்மா ஜாலியா தான் சொன்னேன். அங்க பாரு, குழந்தைங்க எல்லாம் பசியோட இருக்காங்க, சீக்கிரமா அவங்களுக்கு சாப்பாடு போடு. இல்ல, நீங்களே போட்டு கொடுங்களேன். மாற்றங்கிறது ஒவ்வொரு நாளா நடக்கணும். திடீர்னு ஒரே நாள்ல நடந்தா பூகம்பம் மாதிரி ஆயிடும். நம்ம வீடு அவ்வளவு பெரிய பூகம்பம் எல்லாம் தாங்காதுல்ல. போ, நீயே போட்டு கொடுப்போ. எனக்கு அந்த குழந்தைங்களை மடியில தூக்கி வச்சு சாப்பாடு ஊட்டணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அவங்க கிட்ட எல்லாம் எப்பவுமே கோவமா சத்தம் போட்டே சண்டை போட்டே பழகிட்டேன். இப்ப திடீர்னு கூப்பிட்டா பயப்படுவாங்க. பாவம், குழந்தைங்க எல்லாம் பசியோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் சாப்பாடு போட்டு கொடு. போ, போட்டு கொடு, போ. ஐயோ, இருங்க அண்ணி. மாப்பிள்ள சார், நீங்க நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன். நீ எனக்கு ஊட்டி விடுறியா? என்ன ஐஸ் வைக்கறியா? பின்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்ல, உங்களுக்கு ஐஸ் வச்சா தான முடியும். அதெல்லாம் முடியவே முடியாது. நானா உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிப்பனா? சரி, கல்யாணம் பண்ணிக்குவேனா, சாப்பிடுங்க ப்ளீஸ் டா. சரி சரி, பொழைச்சு போ, நீயே ஊட்டி விடு. தேங்க்யூ. ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. கார்த்திக் அண்ணி, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நீ 48 மணி நேரத்துக்குள்ள பணத்தை எடுத்து வச்சா வீட்டை திருப்பி கொடுத்துறேன்னு அந்த சொல்லிட்டு போயிட்டான். அதுவும் பாதி விலைக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். நீங்களா பரபரனே எங்க போய் காசு போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல? எப்படியாவது ரெடி பண்ணி தானே ஆகணும். எப்படி ரெடி பண்ண போறீங்க முதல்ல அது சொல்லுங்க. இப்படியாச்சும் ரெடி பண்ணணும்னு தோணுது, ஆனா எப்படி இருந்தா? என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நம்ம எல்லாரும் சேர்ந்து தான இந்த வீட்டை மீட் ஆகணும். ஏங்க, நீங்க தான் புது புது கூட்டணியா அமைச்சிருக்கீங்க, என்னதா உங்க கூட சேர்த்துக்க மாட்டீங்க. ஐயோ, என்ன இப்படி சொல்றீங்க? அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் இல்ல. இல்ல. அப்போ நானும் உங்களை ஒருத்தி தானே? ஆமா, கண்டிப்பா.
அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அப்படின்னா சரி, நான் சொல்ற ஐடியாவை நீங்க அப்படியே ஃபாலோ பண்றீங்க, பணத்தை வாங்கிட்டு வரீங்க, வீட்டு மீட்கிறோம். நான் சொல்ற மாதிரி சரியா? சொல்லுங்க நீ. அப்ப சத்தியமா பணத்தை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டை மீட்டதுக்கு அப்புறம் இந்த ஐடியா கொடுத்தது வடிவணி தானே, நீங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி என்ன பெருமைப்படுத்தணும். கண்டிப்பா நீ என்ன ஐடியா அத முதல்ல சொல்லுங்க. உங்களை மாதிரி ஒண்ணு நான் கிடையாது. எப்படியாவது இந்த வீட்டை மீட்கணும்னு ஒரே யோசனையில இருந்ததாலதான் இந்த ஐடியா வந்துச்சு. 24 மணி நேரமும் ஒரே திங்கிங் தான். ஐடியா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இரு சொல்றேன் கார்த்தி. நமக்கு மொத்தம் எத்தனை லட்சம் தேவை? அது 20 லட்சம். அவ்வளவுதானா? ம். நாமையே திவ்யா கிட்ட கேட்க கூடாது. நாம என்ன பண்றோம்னா இப்பவே திவ்யாவை போய் பார்க்க போறோம். இந்த மாதிரி வீடு கடன்ல மாட்டிக்கிச்சு, 40 லட்சம் கொடுத்தாதான் திருப்ப முடியும்னு சொல்றோம். 20 லட்சத்துல வீட்டை மீக்கிறோம், மீதி இருக்கிற 20 லட்சத்துல உனக்கு பத்தி எனக்கு பத்தி எப்படி என்னோட ஐடியா? நீங்க எல்லாரும் சேர்ந்து தலைகீழன்னு தண்ணி குடிச்சாலும் இந்த வீட்டை நீங்க மீட்க போறதில்ல. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சின்னையா, என்ன சின்னையா இது? ஏன் அவங்க கிட்ட இப்படி கோவப்படுறீங்க? அவங்க என்ன கேட்டாங்கன்னு தெரியுமா? என்ன கேட்டாங்க? வீட்டை மீக்கிறதுக்கு திவ்யா கிட்ட கடன் கேட்க சொல்றாங்க. சரி, கடன் தானே கேட்க சொன்னாங்க, சும்மா இதுவும் கேட்க சொல்லலையே. எப்படியாவது வீட்டை மீட்கணும்னு நாமெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். தெரிஞ்ச யார்கிட்டயாவது கடன் வாங்கலான்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் ஞாபகம் வரப்போ அவங்களுக்கு திவ்யா அக்கா தோணு இருக்கு. நான் கூட விக்ரம போய் தேடி பார்த்து எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுப்பா, கொஞ்ச நாள்ல திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லலாம்னு தோணுச்சு. அவங்களும் அதே மாதிரி யோசிக்கிறப்ப திவ்யா அக்கா ஞாபகத்துக்கு வந்திருப்பாங்க. நமக்கு வீடு முக்கியம் இல்லையா? என்ன சம்பா நீயே இப்படி பேசுற? வீடுன்னா என்ன நினைச்ச? கூரை வீடு, ஓட்டு வீடு, மெத்த வீடுன்னு தளம் போட்டிருக்கோம், பரன் வச்சிருக்கோம், பாத்ரூம் கட்டியிருக்கோம், இப்படி சகல வசதி இருக்கிறதா வீடுன்னு நினைச்சியா? வீடுங்கிறது ஆதார் அட்டிக்கு அட்ரஸ் கொடுக்குற விலாசம் மட்டும் இல்ல, வீடுங்கிறது மனுஷங்க நிறைஞ்சிருக்கணும், அவங்க மனசால பின்னி பிணைஞ்சிருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கற மனசோடையும் உனக்குன்னா நான் பதறதும் எனக்குன்னா நீ பதறதும் இருக்கிற மனுஷங்க நிறைஞ்சிருக்கிறதா வீடு. நம்ம கூட இருக்கிற மனுஷங்களை விட்டு கொடுத்துட்டு வெறும் கட்டிடத்துல போய் இருக்க சொல்றியா? திவ்யா கிட்ட பணம் வாங்கிதான் அந்த வீட்டை மீட்கணும்னா அந்த வீடே எனக்கு வேண்டாம். சின்னையா, உங்களை நினைச்சா எனக்கு உண்மையாவே பெருமையா இருக்கு. இந்த சூழ்நிலையில வேற யாரா இருந்தாலும் பரவாயில்ல கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிருப்பாங்க, ஆனா உங்களுக்கு மட்டும்தான் இவ்வளவு பெரிய மனசு. என்ன சம்பா இப்படி சொல்ற? உன் மனசுக்கு முன்னாடி நால ஒண்ணுமே இல்ல. ஐயோ போங்க சின்னையா, டைம் இல்ல, சீக்கிரம் போய் யாரையாவது பார்த்து பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, போங்க. இந்த நல்ல மூடோட தான் வந்துட்டு இருந்தேன், அண்ணி கூப்பிட்டு மூட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதான் இப்ப எல்லாம் சரியா போச்சு இல்ல, அப்புறம் என்ன? உன் முகத்தை பார்த்தா எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் காணாம போயிடும் செம்மா. ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. குடிச்சிட்டு வந்து படுங்க. இல்ல லட்சுமி, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். சொன்னா கேளுங்க, நீங்க எதுவுமே சாப்பிடாம
அந்த வீட்டையே இன்னும் எவ்வளவு நேரம் நினைச்சிட்டு இருப்பீங்க? நீ சொன்ன மாதிரியே வீட்டை மீக்கிறதுக்காக உங்க எல்லாரையும் நான் கொடுமைப்படுத்துறேன்ல? அதெல்லாம் இல்லைங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல லட்சுமி, அந்த வீட்டு பேரை சொல்லியே நான் எல்லாரையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். அது என்னமோ தெரியல, அந்த வீட்டு மேல அப்படி ஒரு ஈர்ப்பு. சரி விடு, கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜீ இந்த பழம் புளிக்கும்னு மனசை தேத்திட்டு போயிட வேண்டியதுதான். இத பாருங்க, எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதுங்க, நீங்க அந்த வீட உழைச்சு சம்பாதிச்ச காசுல வாங்கினது. அதை யாரோ ஒருத்தன் ஏமாத்தி எடுத்துட்டு போயிட்டான். கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறது உண்மைன்னா அந்த வீடு நிச்சயமா நம்ம கைக்கு வருங்க. அந்த வீடு நம்ம கைக்கு வர்றதுக்கு 2 நிமிஷம் போதுங்க. ஆனா இன்னும் 24 மணி நேரம் இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, அந்த வீடு நம்ம கைக்கு வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னும் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுல நம்ம வீட்டுல நாம இருப்போங்க. இந்த பாலை குடிச்சிட்டு வந்து படுங்க, குடிங்க.